ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா கிளாஸிக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிரேவியில் சேர்க்குறதுக்கு ஒரு நாலு துண்டு தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு சின்ன வெங்காயம் பாதி அளவுக்கு தக்காளி பழம் ஒரு சின்ன சின்ன அளவில் ஒரு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் பாதி அளவு வேகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்லா பாதி அளவு வெந்து வந்துடணும் பாதி அளவு வெந்து வந்துடுச்சு இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு குழிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடியாக இருந்தோ ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா வதங்கி வரணும் கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட்டி இதில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மசாலா பொருட்கள் சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் கரம் மசாலா பொடி நார்மலாக நம்ம வீட்டில் சேர்க்குற குழம்பு பொடியை ஒரு ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவில் இருக்கும் இது அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த எண்ணெயோட நல்லா இந்த மசா இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் இதில் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை சேர்த்து விட்டுடலாம் சேர்த்து இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்திருக்குது இப்போ உருளைக்கிழங்கும் வேகணும் மசாலா பொருள் சேர்த்துருக்குறோம் இதெல்லாம் கொதிக்க விடணும் அதுக்காக நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்தா போல உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு லட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கிரேவி நல்லா கொதி கொதிச்சுட்டு இருக்குது ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கிரேவி இன்னும் திக்காகணும் மறுபடியும் மூடி போட்டு மூடி கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சதுன்னா நல்லா திக்காக உருளைக்கிழங்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசியாமல் தெரிய தூவிடலாம் நான் சமைச்சிருக்கிற இந்த ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சமைச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ரோஜா கிளாஸி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ